நடிகர் மாதவனின் முதல் திரைப்படம் இஸ் ராட்கி சுபா நகின் எனும் இந்தி திரைப்படம். நடிகர் மாதவனின் இரண்டாவது திரைப்படம் இன்டர்னோ எனும் ஹாலிவுட் திரைப்படம். நடிகர் மாதவனின் மூன்றாவது திரைப்படம் சாந்தி 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 எனும் கன்னட திரைப்படம். மாதவனுடைய நான்காவது திரைப்படம் மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளியான அலைப்பாயுதே திரைப்படம். இந்த படமானது 100 நாட்கள் வரையும் திரையரங்கில் ஓடி ஒரு மெகாயிட்டான திரைப்படம். மாதவனுடைய ஐந்தாவது திரைப்படம் சுரேஷ் டைரக்ஷன்ல வெளியான என்னவிலை, இது ஒரு ஃபிளாப் திரைப்படமாக அமைந்தது. மாதவனுடைய ஆறாவது திரைப்படம் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் டைரக்ஷன் செய்த மின்னலை திரைப்படம். இந்த திரைப்படம் அந்த நேரத்தில் வெளியாகி ஒரு மெகா பிளாக்பஸ்டர் ஆனது குறிப்பிடத்தக்கது. மாதவனுடைய ஏழாவது திரைப்படம் அழகம் பெருமாள் டைரக்ஷன் செய்த டும் 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 திரைப்படம் 2001 ஆம் ஆண்டு வெளியானது. இது ஒரு ஃபிளாப் திரைப்படமாக அமைந்தது. மாதவனுடைய எட்டாவது திரைப்படம் கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல வெளியான பார்த்தாலே பரவசம் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் சிறப்பு தோற்றமா தோன்றியிருப்பார். மாதவனுடைய 9வது திரைப்படம் ரேனா ஹே திரே தில் மெயின் எனும் இந்தி திரைப்படம். மாதவனுடைய 10வது திரைப்படம் மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளியான கன்னத்தில் முத்தமிட்டால். இந்த திரைப்படமானது 100 நாட்கள் வரை திரையரங்கில் ஓடி ஒரு மெகாயிட் திரைப்படம் ஆச்சு. மாதவனுடைய 11வது திரைப்படம் லிங்குசாமி டைரக்ஷன்ல வெளியான ரன் திரைப்படம். இந்த திரைப்படமும் 100 நாட்கள் வரை திரையரங்கில் ஓடி பிளாக்பஸ்டர் மெகாயிட் திரைப்படம் ஆச்சு. மாதவனுடைய 12வது திரைப்படம் தில் வில் பியார் வியார் எனும் இந்தி திரைப்படம் 2002 ஆம் ஆண்டு வெளியானது. மாதவனுடைய 13வது திரைப்படம் சுந்தர் சி டைரக்ஷன்ல வெளியான அன்பே சிவம். இந்த திரைப்படமும் 100 நாட்கள் வரை திரையரங்கில் ஓடி ஒரு மெகாயிட் திரைப்படமா மாறிச்சு. மாதவனுடைய 14வது திரைப்படம் மௌலி டைரக்ஷன்ல வெளியான நலத்தமயந்தி திரைப்படம் 2003 ஆம் ஆண்டு வெளியானது. இது ஒரு ஃபிளாப் திரைப்படமா அமைந்தது. மாதவனுடைய 15வது திரைப்படம் பிரியதர்ஷன் டைரக்ஷன்ல வெளியான லேசா லேசா திரைப்படத்தில் ஒரு சில காட்சியில் மட்டும் நடித்திருப்பார். மாதவனுடைய 16வது திரைப்படம் விக்ரமன் டைரக்ஷன்ல வெளியான பிரியமான தோழி. இது ஒரு மெகாயிட் திரைப்படமா அமைந்தது. மாதவனுடைய 17வது திரைப்படம் சரண் டைரக்ஷன்ல வெளியான ஜே ஜே 2003 ஆம் ஆண்டு வெளியானது. இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைந்தது. மாதவனுடைய 18வது திரைப்படம் கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல வெளியான எதிரி 2004 ஆம் ஆண்டு வெளியானது. இந்த திரைப்படம் ஒரு ஃபிளாப் திரைப்படமா அமைந்தது. மாதவனுடைய 19வது திரைப்படம் மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளியான ஆயுத எழுத்து திரைப்படம் 2004 ஆம் ஆண்டு வெளியானது. இதுவும் ஒரு ஆவரேஜ் ஹிட் திரைப்படமா அமைந்தது. மாதவனுடைய 20வது திரைப்படம் நத்திங் பட் லைஃப் எனும் ஹாலிவுட் திரைப்படம். இந்த திரைப்படம் மலையாள மொழியிலும் வெளியானது குறிப்பிடத்தக்கது. மாதவனுடைய 21வது திரைப்படம் கே எஸ் அதியமான் டைரக்ஷன்ல வெளியான பிரியசகி 2005 ஆம் ஆண்டு வெளியானது. இதுவும் ஒரு ஃபிளாப் திரைப்படம். 22வதாக ராம்ஜி லண்டன் வாலே எனும் இந்தி திரைப்படம் 2005 ஆம் ஆண்டு வெளியானது. 23வதாக ராங் தே பசந்தி எனும் இந்தி திரைப்படம் 2006 ஆம் ஆண்டு வெளியானது. மாதவனுடைய 24வது திரைப்படம் செந்தமிழன் சீமான் டைரக்ஷன்ல வெளியான தம்பி 2006 ஆம் ஆண்டு வெளியானது. இது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைந்தது. மாதவனுடைய 25வது திரைப்படம் சுந்தர் சி டைரக்ஷன்ல வெளியான 2006 ஆம் ஆண்டு வெளியானது. இதுவும் ஒரு ஃபிளாப் திரைப்படமா அமைந்தது. 26வதாக குரு திரைப்படம் வெளியாச்சு. இது ஒரு இந்தி திரைப்படம் 2007 ஆம் ஆண்டு வெளியானது. 27வதாக மாதவன் நடித்த திரைப்படம் தட் ஃபோர் லெட்டர் வேர்டு எனும் ஹாலிவுட் திரைப்படம் 2007 ஆம் ஆண்டு வெளியானது. 28வதாக டெல்லி ஹைட்ஸ் எனும் இந்தி திரைப்படம் 2007 ஆம் ஆண்டு வெளியானது. மாதவனுடைய 29வது திரைப்படம் பாலசேகரன் டைரக்ஷன்ல வெளியான ஆர்யா 2007 ஆம் ஆண்டு வெளியானது. இதுவும் ஒரு ஃபிளாப் திரைப்படம் அமைந்தது. மாதவனுடைய 30வது திரைப்படம் நிஷிகாந்த் கமத் டைரக்ஷன்ல வெளியான எவனோ ஒருவன் 2007 ஆம் ஆண்டு வெளியானது. இதுவும் ஒரு அட்டர் ஃபிளாப் திரைப்படமாகும். 31வதாக ஹல்லா போல் எனும் இந்தி திரைப்படம் 2008 ஆம் ஆண்டு வெளியானது. 32வதாக மாதவன் நடித்த திரைப்படம் சீமான் டைரக்ஷன்ல வெளியான வாழ்த்துக்கள் 2008 ஆம் ஆண்டு வெளியானது. இந்த திரைப்படமும் சொல்லிக் கொள்ளும்படி வெற்றியடவில்லை. 33வதாக மும்பை மேரி ஜான் எனும் இந்தி திரைப்படம் 2008 ஆம் ஆண்டு வெளியானது. 34வதாக திப்பு கண்ணன் திப்பு கிரி எனும் மலாய் திரைப்படம் 2008 ஆம் ஆண்டு வெளியானது. மாதவனுடைய 35வது திரைப்படம் விக்ரம் குமார் டைரக்ஷன்ல வெளியான யாவரும் நலம் எனும் திகில் திரைப்படம் 2009 ஆம் ஆண்டு வெளியானது. இது ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. 36வதாக செல்வா டைரக்ஷன்ல குரு என் ஆளு திரைப்படம் 2009 ஆம் ஆண்டு வெளியானது. இதுவும் ஒரு ஃபிளாப் திரைப்படமா அமைந்தது. 37வதாக சிக்கந்தர் எனும் இந்தி திரைப்படம் 2009 ஆம் ஆண்டு வெளியானது. 38வதாக த்ரீ இடியட்ஸ் எனும் இந்தி திரைப்படம் 2009 ஆம் ஆண்டு வெளியானது. 39வதாக ஓம் சாந்தி எனும் தெலுங்கு திரைப்படம் 2010 ஆம் ஆண்டு வெளியாச்சு. 40வதாக டீன் பத்தி எனும் இந்தி திரைப்படம் 2010 ஆம் ஆண்டு வெளியாச்சு. 41வதாக ஜூதா ஹை சயி எனும் இந்தி திரைப்படம் 2010 ஆம் ஆண்டு வெளியானது. 42வதாக கமல் அவர்களுடன் இணைந்து மன்மதன் அம்பு திரைப்படத்தில் நடித்தார் 2010 ஆம் ஆண்டு வெளியானது. இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது. 43வதாக தனு வெட்ஸ் மனு எனும் இந்தி திரைப்படம் 2011 ஆம் ஆண்டு வெளியானது. 44வதாக லிங்குசாமி டைரக்ஷன்ல வெளியான வேட்டை திரைப்படம் 2012 ஆம் ஆண்டு வெளியானது. இது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது. 45வதாக ஜோடி பிரேக்கர்ஸ் எனும் இந்தி திரைப்படம் 2012 ஆம் ஆண்டு வெளியானது. 46வதாக டாக் ஜாங்க் எனும் இந்தி திரைப்படம் 2013 ஆம் ஆண்டு வெளியானது. 47வதாக அகேலி எனும் இந்தி திரைப்படம் 2014 ஆம் ஆண்டு வெளியானது. 48வதாக தானு வெட்ஸ் மனு ரிட்டர்ன்ஸ் எனும் இந்தி திரைப்படம் 2015 ஆம் ஆண்டு வெளியானது. 49வதாக நைட் ஆஃப் த லிவிங் டெத் டார்கஸ்ட் டவுன் எனும் ஹாலிவுட் திரைப்படம் 2015 ஆம் ஆண்டு வெளியானது. 50வதாக சுதா கொங்காரா டைரக்ஷன்ல வெளியான இறுதி சுற்று திரைப்படம் 2016 ஆம் ஆண்டு வெளியானது. இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது. 51வதாக சாலா காட்டூஸ் எனும் இந்தி திரைப்படம் 2016 ஆம் ஆண்டு வெளியானது. 52வதாக புஷ்கர் காயத்ரி டைரக்ஷன்ல வெளியான விக்ரம் வேதா திரைப்படம் 2017 ஆம் ஆண்டு வெளியானது. இந்த திரைப்படம் ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது. 53வதாக மகளிர் மட்டும் திரைப்படத்தில் ஒரு சில காட்சியில் மட்டும் நடிகர் மாதவன் அவர்கள் நடிச்சிருப்பார். 54வதாக சவ்யசாச்சி எனும் தெலுங்கு திரைப்படத்தில் நடித்திருப்பார் 2018 ஆம் ஆண்டு வெளியானது. 55வதாக ஜீரோ எனும் இந்தி திரைப்படம் 2018 ஆம் ஆண்டு வெளியானது. 56வதாக நிஷபதம் எனும் தெலுங்கு திரைப்படம் 2020 ஆம் ஆண்டு வெளியானது. 57வதாக
சைலன்ஸ் எனும் தமிழ் திரைப்படம் 2020 வெளியானது. 58வதாக திலீப் குமார் டைரக்ஷன்ல வெளியான மாரா திரைப்படம் 2021 வெளியானது. இதுவும் ஒரு பிளாப் திரைப்படமாக அமைந்தது. 59வதாக மேரி அவா சுனோ எனும் மலையாள திரைப்படம் 2022 வெளியானது. 60வதாக நடிகர் மாதவன் அவர்கள் டைரக்ஷன் செய்த ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் திரைப்படமானது தமிழ் மொழி, இந்தி மொழி மற்றும் ஆங்கில மொழி ஆகிய 3 மொழிகளில் வெளியானது. இந்த திரைப்படம் 2022 வெளியாகி சூப்பர் ஹிட் ஆனது குறிப்பிடத்தக்கது. 61வதாக தோகா ரவுண்டி கார்னர் எனும் இந்தி திரைப்படம் 2022 வெளியானது. நடிகர் மாதவன் அவர்கள் மொத்தம் 61 திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் தமிழ் மொழியில மொத்தம் 30 திரைப்படங்கள் மட்டும் நடிச்சிருப்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் மாதவன் அவர்களுடைய மனைவி பெயர் சரிதா மாதவன். நடிகர் மாதவன் அவர்களுடைய மகன் பெயர் வேதாந்த் மாதவன்.